ஆவணி மாத ராசி பலன் சிம்மராசி. இந்த சிம்மராசிக்காரர்கள்னு சொல்லும்போது ஒரு சிறப்பான ராசி. ஏன்னா சிம்மராசியில் பிறந்தவர்கள் என்பது ஆண் ராசி, அது சிங்கத்தினுடைய உருவத்தை கொண்ட ராசிங்கிறதுனால சிம்மராசி பிறந்தவர்கள் எப்பயுமே தலைவணங்காதவர்கள், தானே ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள்னு சொல்லுவாங்க. அதனால் சிம்மராசி என்பவர்கள் எப்பயுமே ஒரு சிறப்பானவர்கள். இந்த சிம்மராசி என்பவர்களும் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சூரியன் வந்து ஆட்சி பெற்று ராசி இடத்துலேயே இருக்கிறதுனால இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் என்றே சொல்லலாம். இந்த மாதம் முழுக்க முழுக்க இவர்களுக்கு ஒரு சிறந்த காலம். அப்போ ராசிநாதன் ஆட்சி பெற்று ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால உடல் நலத்தில் ஆரோக்கியம் மேம்படும், உடல் தெளிவாக இருக்கும், மனசும் தெளிவாக இருக்கும் அவர்களுக்கு. ஏன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மனம் என்பது ஒரு தெளிவாக இருக்கும், உடல் நலம் நல்லாயிருக்கும், உடல் நலத்தில் ஆரோக்கியம் இருப்பாங்க. இதுவரைக்கும் இந்த வைத்திய செலவு இருந்தால் ஏன்னா ஆடி போய் ஆவணி வந்திருக்கு அப்படின்னா ஆடி போயிட்டோம் இதுவரைக்கும், அதனால் இந்த ஆவணியில் இவர்கள் சிறப்பாகவே இருப்பாங்க. இந்த ஆவணி மாதத்தில் இது வரைக்கும் வைத்திய செலவு செய்தவர்கள்லாம் வைத்திய செலவு குறைஞ்சிரும், பிள்ளைகளினுடைய உடல்நலத்திலையும் மேலங்கும். பெரியவர்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும், அதனால் இந்த உடல்நலத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கலாம், எந்த குறையும் வராது. ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு அவர்கள் ஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால தனவரவு நிறைய மேலோங்கும். இதுவரை வராத பணங்கள் கடன்கள்லாம் இந்த மாதத்தில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகளும் நண்பர்கள் வட்டாரத்தில் தாராளமாக இவர்களுடைய நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் சுகாதிபதி என்று மூன்றாம் இடத்துக்குடையவர் அவர் வந்து பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும், அதே நேரம் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லலாம். அதனால் இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குது. அப்போ ரெண்டாம் இடம் என்பது குடும்பாதிபதினு சொல்லுவாங்க கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த குடும்பத்தில் வந்து குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், தன வரவுகள்லாம் சிறப்பாக இருக்கும். நாளுக்குடைய ஸ்தானாதிபதி என்றது செவ்வாய் ஸ்தானாதிபதி, அவர் நாலாம் இடத்துக்குடையவர் பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார், ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். அப்போ 4, 9 உண்மை வந்து ஆட்சி பெற்றிருப்பது திரிகோணாதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு தெய்வீக பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 4ஆம் இடம் என்று அம்மா வந்து தாய் வழி வர்க்கங்கள்லாம் சிறப்பாக இருப்பாங்க, தாயாதி வர்க்கத்தினால நன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்போ 4ஆம் இடம் என்பது வண்டி வாகன ஆடு மாடு சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் 4ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால இதெல்லாம் வண்டி வாகனங்களை இந்த மாதத்தில் மாற்றி அமைச்சுக்கலாம், பழைய வாகனங்களை மாற்றிக்கொள்ளலாம், புதிய வாகனங்களை வாங்கிக்கலாம், வீடு மனைகள் போன்ற விஷயங்களை தாராளமாக அமைச்சுக்கலாம். தாவணி மாதம் தாராளமாக அமைச்சுக்கலாம். உயர்கல்வி பெறுவோர்கள் இந்த மாதத்தில் உயர்வுகள் கல்விக்கான படிப்பை தொடரலாம். இப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம்னு சொல்கிறோம், அப்போ 5 கூட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கிறதுனால தெய்வீக பலன் உண்டு. இதுவரை இருந்த பிரச்சனைகள், அதாவது குடும்ப பிரச்சனைகளாகவும் சொத்து பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. பங்காளி வர்க்கத்தில் பங்காளிகளுடைய பகையாக இருந்தாங்கன்னா அவர்களை நட்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆவணி மாதம் புண்ணிய பலன் சொல்லுவாங்க. இருந்தாலும் 5ஆம் அதிபதி 5 ஆட்சி பெற்று 5ஆம் இடத்துல இருந்தால கொஞ்சம் புத்திர ஸ்தானத்தில் புத்திரத்தை குழந்தை பாக்கி எதிர்பார்த்துருந்தவங்க 13ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் தெய்வரெல்லாம் தாராளமாக இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு இருக்கு. மாமன் அல்லது மாமன் வர்க்கங்கள்லாம் ஒரு நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ 6, 7ஆம் இடம் சொல்லக்கூடியவர் இவர் வந்து 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றுக்கிறதுனால இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதுவரை திருமணத்தில் தடங்கள் ஏற்பட்டவர்கள் இந்த மாதத்தில் தாராளமாக திருமணத்தை கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது சொந்தத்தில் அது அந்நியத்தில் நெருங்கிய உறவில் போன்ற விஷயங்களில் அது இது வரைக்கும் தரமாட்டேன்னு சொன்னவங்களாம் இந்த மாதத்தில் தானாக தேடி வந்து திருமணத்தை வந்து ஏற்படுத்தி வைப்பதற்கான கிரக நிலைகள் இந்த மாதத்தில் இவர்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. சில அந்த புத்திர ஸ்தானாதிபதி மட்டும் கொஞ்சம் வலு குறைந்திருக்கிறது, ஏன்னா கொஞ்சம் 5ல வந்து கேதுவும் சனியும் இருக்கிறதுனால சில சங்கடங்கள் ஏற்படும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற திருமண விஷயங்களில் இவர்களை கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆயுள் ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கங்கிற மாதிரி இருக்குது. 9ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறதுனால தாயாதி வரும் அந்த தகப்பனருடைய வர்க்கங்களில் தகப்பன் வர்க்கத்தில் உடல்நலம் மேலோங்கும், தகப்பனாருக்கு இருந்த வைத்திய செலவுகள் குறையும். 9ஆம் அதிபதி வலுப்பெற்றிருந்தாலும் இப்போ அந்த தெய்வீக போன்ற தெய்வீக காரியங்கள் ஏற்படலாம், தர்ம காரியங்கள் ஏற்படலாம், கோயில் குளங்கள் போன்ற விஷயங்களுக்கு தர்ம விஷயங்களை செயல்படுவதற்கு அன்னதானம் செய்வர்கள் இந்த மாதத்தில் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறதுனால 9ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறது இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போ ராசியாதிபதி வலுவாக இருக்கிறார், 9ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார், 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார், தனாதிபதி இந்த மாதத்தில் வலுவாக இருக்கிறதுனால இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமையுது.
அப்போ பத்தாம் இடத்துக்குடையவர் பதினோராம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால அப்போ லாபங்கள் இந்த மாதத்தில் கூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழிலில் இது வரைக்கும் தடை ஏற்பட்டிருந்தவங்க இந்த மாதத்தில் லாபங்களை கூடிவதற்கான தொழிலில் இருந்த தடைகள் அகலும். உத்தியோகஸ்தக்காரர்களாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் உயர்கல்வி உயர் பதவி பெறுவதற்கும் உயரிடத்துலேருந்து மாற்றுவதற்கும் வெளியிடங்களுக்கு மாறுவதற்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த காலம்னு சொல்லுவாங்க. அப்போ உத்தியோகத்தை இந்த மாதத்தில் உள்ளவங்க தாராளமாக எதிர்நோக்கி இருக்கலாம். அப்புறம் தொழிற்சானமும் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டு இடம் இடமும் சிறப்பாக இருக்கிறதுனால இவர்களுக்கு லாபங்கள் கூடும், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் அகலும் அப்படின்னு சொல்லுவான். லாபாதிபதியும் வலுவாக இருக்கிறதுனால லாபங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த சிம்மராசிக்காரர்களுடைய அமைப்பு பார்க்கும்போது 17, 18, 19 ஆகிய தேதிகளில் மட்டும் இவர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்ங்கிற வர்றதுனால இந்த சந்திராஷ்டம நாட்களில் புது புது விஷயங்களை அதாவது புது விஷயங்களை எதையும் மேற்கொள்ள வேணாம். இவர்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்க்கும்போது இவருடைய அதிர்ஷ்ட எண் 4, 7, 8 போன்ற எண்கள் இவருடைய அதிர்ஷ்ட எண்களாக இருக்குது. இவருடைய அதிர்ஷ்ட நேரங்கள் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு பச்சை சிகப்பு, அதாவது சிகப்பும் பச்சையும் இந்த மாதத்தில் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறமாக கருதுறதுனால இந்த மாதத்தில் இவர்கள் இந்த வண்ணங்களை உபயோகப்படுத்திக்கலாம், அது லாபங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பத்தாம் இடம் அதாவது இப்போ ஜீவனஸ்தானமும் வலுவாக இருக்குது, தொழிற்சானமும் என்று சொல்லக்கூடியதும் இடமும் வலுவாக இருக்குது, வலுவாக இருக்குது. தனக்கிரகங்கள் அனைத்தும் வலுவாக இருக்கிறதுனால இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமையுது. அதனால் இந்த மாதம் இவர்களுக்கு தொட்டது தொடங்கும், தேடியது கிடைக்கும், வராத பணங்கள் வரும், இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் நீங்கும். அதனால் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் தெய்வீக சம்பந்தமாக வெளியிடங்களுக்கு சென்று வரலாம். இவருடைய பரிகாரம்னு சொன்னோம்னா அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு இதனுடைய இந்த மாதத்தில் அதாவது பெருமாளுடைய வழிபாட்டையும் சிவனுடைய வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடும் சிவனுடைய வழிபாடும் இவர்கள் இந்த மாதத்தில் செய்தார்கள்னா சிவனுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை கொடுக்கலாம், பெருமாளுக்கும் மார்க்கத்தை அர்ச்சனை கொடுக்கலாம். இதில் செய்தாங்கன்னா இந்த மாதத்தில் வர்ற கஷ்டங்கள் ஓரளவுக்கு நீங்கும், தடைகள் நீங்கும். அதாவது திசாபுத்தி மட்டும் சரியாக இல்லைன்னு சொன்னோம்னா இவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் இருந்தாலும் திசாபுத்தி யோகத்தை இருக்க யோகமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர்கள் நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சிவனை வழிபட்டுங்க, பெருமாளை வழிபட்டுங்க. அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க ஒரு சிறந்த காலமாகவே இருக்கிறதுனால இவர்களுடைய லாபங்கள் கூடும், எண்ணியது நிறைவேறும், திருமணம் கைகூடி வரும், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அகன்று தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம், உத்தியோகம் பெறுறவங்க தாராளமாக இந்த மாதத்தில் உத்தியோகத்துக்கான முயற்சி பண்ணலாம். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமையுது. நன்றி.